இல்லடா சொல்லுங்க, டயலாக் சொல்லுங்க. தமிழ் படங்கள்லாம் மறு வச்சுக்கிட்டு வேஷ்டி கட்டிட்டு வர பழைய பாத்தீங்களா? தமிழ் படங்களை வந்து பாத்தீங்கன்னா மறு வச்சுக்கிட்டு வேஷ்டி கட்டிட்டு நிறைய மாப்பிள்ளைங்களாம் வந்திருப்பாங்க, பாத்திருப்பீங்க. தமிழ் படங்கள்ல மீசையை முறுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு வேஷ்டி கட்டிட்டு வர கபாலி நான் இல்ல. நீங்க இல்ல கபாலி, அது தெரிஞ்சு போன விஷயம் தான். வேற யாரு கபாலி? தமிழ் படத்துல இருந்தா கபாலின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, இங்கிலீஷ் படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜான், ஓகே ஜெரிஃபர், ஓகே சோ இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. மறந்துருச்சு. நாய நடவாதே உட்காராத, கொஞ்சம் நவுந்து உட்காரா. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட ஜூனியர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு, அண்ட் இவரோட பேர் அண்ட் இவர் என்ன ஸ்டாண்ட படிக்கிறான்னு தெரிஞ்சுட்டு, அண்ட் அவருக்கு வந்து கபாலி படத்துல இருந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டைலாக் நம்ம கொடுக்க போறோம். அண்ட் உங்க பேர் சொல்லுங்க. அப்துல் அமீது. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th. 6th என்னது? 6th. ஓகே, அண்ட் கபாலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் பேசின ஒரு டைலாக் உங்களுக்கு இப்போ சொல்கிறோம், அந்த டைலாக் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, தமிழ் படங்களை எங்கள் மரது வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிற்பானே, அந்த மாதிரி கபாலி நினச்சியாடா கபாலி. ரெடியா? எங்க சொல்லுங்க. தமிழ் படத்துல மறு வச்சுக்கினு மியூசிய முறுக்கினு லுங்கி கட்டினு ஏ கபாலி சொல்லுங்க எஜுமா அந்த மாதிரி ரஜினி தமிழ் படத்துல மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு தொப்ப வச்சுக்கிட்டு நம்பியாரு யாரு அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜமான் நினைச்சியாடா. குனியது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா கபாலிடா. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஓகே கபாலி படத்தோட அந்த ஃபயரான நெருப்பு டைலாக் ஒன்று சொல்ல போகிறீங்க. ஓகே எங்க சொல்லுங்கள். தமிழ் படங்களில் மீச வச்சுக்கிட்டு என்ன தலைவரா? என்ன தலைவரவா? அவர் சூப்பர் ஸ்டார் தலைவர். ஓகே இப்போ நீங்கள் வந்து அந்த அவரோட டைலாக் சொல்லுங்கள். தமிழ் படங்களில் மீச வச்சுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு மீச வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ உங்களையும் சேர்த்து நாங்கள் வச்சுக்கணும். தவறமாக வச்சுக்கோங்க. ஆஹா அவனா நீ? அண்ணாதான், யாரும் இல்லைன்னா. ஓகே ரெடி. தமிழ் படங்கள்ல மறு வச்சுக்கினு மீசை முறுக்கின்னு லுங்கி கட்டிக்கின்னு அதான் குணு குணுன்றீங்க, அது உங்களோட ஸ்லாங்கா? ஓகே சொல்லு. குடிங்க, டைலாக் தெரியாது. நான் எப்படி நான் சொல்றது? அம்பியாரு அம்பியாருக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அவர் இருக்காரா? மனப்பட பேசிக்கிட்டு இருக்கும் போது மைக்குள்ள வாய்க்குள்ள வரையடா, மூச்சு பிடி செத்து போன என்ன செய்வே? யாருக்கும் பேச்சு கிடையாது, ஒண்ணு கிடையாது, போய் தொடங்க. எல்லாரும் இருக்கிறாரா இல்லையான்னு டவுட்டா இருக்கா? நம்பியாரு டே கபாலி கூட்ட உடனே குனிஞ்சி சொல்லுங்க ஏஜமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியா கபாலிடா? தமிழ் படங்கள்ல மீசை வச்சுக்கிட்டு மறு வச்சுக்கிட்டு முழுங்கிய கட்டிக்கிட்டு டே கபாலி வந்து இல்ல டே கபாலி அப்படின்னு சொன்ன உடனே ஓகே வந்தீங்களா? யாரும் வரலையே, யாரும் வரல, வந்தாதான் அதானே சார்? அஜித் அவரோட பில்லா படம் பாத்திருக்கீங்களா?
பில்லா டூல ஒரு டைலாக் ஒன்று இருக்குது ஞாபகம். அதாவது என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானா செதுக்குனதுடா. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில. அவர் எவ்வளவு சீரியஸா சொன்னாரு, நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நானா செதுக்குன்றா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஓகே, அண்ட் இப்ப நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து கெட்டவர் அப்படின்ற மாதிரி ஒரு வளர்ந்து காட்டினவர் இல்ல ஜி, வளர்ந்து காட்டினவர் சொல்ல வந்தேன். ஓகே, அவர் வந்திருக்கிறாரு. அண்ட் இவரோட பேர் தெரிஞ்சுப்பா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சபரிராஜ். சபரிராஜ், அண்ட் சபரிராஜ் என்ன பண்றீங்க? நான் ஒரு இன்ஜினியரா இருக்கேன். இன்ஜினியரா இருக்கீங்க? ஓகே, எந்த இன்ஜினுக்கு இன்ஜினியரா இருக்கீங்க? இந்த டெலிகாம் இல்ல டவர்லாம் வைப்பாங்களா, அதுல இன்ஜினியரா? டவர்லாம் வைக்கிற ஒரு பொழுது, அதான் இவரும் டவர் ஹைட்டுக்கு இருக்கிறாரு. எனிவேஸ், அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு நம்ம இப்ப தலைவர் படத்திலேருந்து இப்ப தலை படத்துக்கு வரோம். நம்ம இப்போ தலை படத்துலேருந்து உங்களுக்கு ஒரு டைலாக், பில்லா படம் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒரு சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும், ஆனா அந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. டயலாக் சொல்றீங்களா? சொல்லுங்க. சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும், பார்த்தோன்னே பிடிச்சிடும்ல. என்ன மாதிரி ஆளுலாம் ஆக்சுவலா என்ன மாதிரி ஆளுலாம் உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிடும் இப்ப வந்து நம்ம சில்வர் பீச்ல வந்து நம்ம நடிக்க போற ஷோல வந்து நிறைய பேர் இப்ப நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ரொம்பவே ஒருத்தர் அழகா வந்து நிக்கிறாரு. அண்ட் இந்த அழகான ஒரு நபர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சில டைலாக்ஸ் நம்ம கொடுக்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அவர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், என்னோட பேர் எலெக்ஷன்ல நீ பாரு நினைக்கிறேன் உங்களை அடிக்கடி. வணக்கம், கரெக்டா வந்துட்டு சொல்லுங்க. என்னோட பேர் வெங்கடேஷ், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பக்கம் பெண்ணாகரத்துலேருந்து வர்றேங்க. பெண்ணாகரம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஊர் தான். நிஜமாவா? ஆமாம், ஒகேனக்கல் சைடு இப்போ கிராஸ் பண்ணும்போது அப்படி பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறேன். அப்புறம் என் பொண்ணாட்டி யார் பதில் சொல்கிறேன்? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சார் நீங்கள் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, கல்யாணம் ஆகலன்னு நினச்சேன். ஹேண்ட்ஸமாக இருந்தால் தான் சார் உடனே கல்யாணம். ஓகே சார். எனிவேஸ், இப்போ வந்து டைலாக் என்ன அப்படின்னா நம்மளோட கண்ணால் லட்டு தின்ன ஆசையாக படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார் பார்த்தேன். நீங்கள் மாதிரி லட்டு மாதிரி தான் இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் சார் திருப்பதி போயிட்டு வந்தீங்களா? ஆமாம் சார். ஓகே சார். எனிவேஸ், அண்ட் இந்த அந்த படத்துலேருந்து விசேஷம் சொல்லுங்கள் சார். இந்த வார்த்தையும் கொஞ்சம் விசேஷம் சொல்லுங்கள் சார். இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் அடிப்பாங்க சார். சரி, ஓகே சார். ஓகே, ஆக்சுவலாக டைலாக் என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம பவர் ஸ்டார் வந்து ஒரு அழகான ஒரு டைலாக் வந்து சொல்லுவார். அந்த டைலாக் இப்போ உங்களுக்காக வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த டைலாக் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, எங்கள் சொல்லுங்கள் பாப்பா. எனக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பணம் இல்லையா? பணம் இல்லையாவா? எங்க இருக்குதா? பாடிதான் இல்லையா? இல்ல பாடிதான் இல்லையா? பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது. இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் நடிக்கும் போது ஷோல வந்து இப்ப ஒரு அழகான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ இருக்காரு. அண்ட் இந்த ஹீரோட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அழகான ஒரு டைலாக் நம்ம கொடுக்க போறோம். அண்ட் இந்த டைலாக் வந்து என்ன படத்தோட டைலாக் அப்படின்னா கண்ணால் லட்டு தின ஆசையான்ற படத்துல வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்டார் மாதிரி இருக்காரு இல்லையா, அதனால பவர் ஸ்டார் டைலாக்கே கொடுக்குறோம். ஓகே, எங்க சொல்லுங்க. எங்கிட்ட அழகு இல்ல, அழகு இல்லை அவர்கிட்ட. ஓகே, இல்லாத ஏன்பா தேடுறீங்க? வேற என்ன, வேற என்ன சொன்னிச்சலோ? அழகு இல்லை, வேற என்ன சொன்ன? எதுவுமே இல்லை. ஓகே, பாடியும் இல்லை. பாடியும் இல்லை. ஓகே, எங்க சொல்லுங்க. என்கிட்ட அழகு இல்லையா, இல்லை அறிவு இல்லையா, இல்லை பாடி தான் இல்லையா? எதுவுமே இல்லை. இதில் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ் லுக்கில் வந்து இப்போ நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அண்ட் அவருக்கே கொஞ்சம் மாதிரி இது நம்மளுக்கு எப்படி இருக்கும்பா? ஒட்டல ஒட்டர் நாயே, என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுதாடா. எனிவேஸ், அண்ட் யுவர் குட் நேம்? வினோத். வினோத், என்ன பண்ணுறீங்க? டெவலப்பராக இருக்கேன். டெவலப்பராக இருக்கீங்க? ஓகே, ஒன்றும் டெவலப் ஆன மாதிரியே தெரியல. உங்களை மாதிரி அவனும் தான் ஆசை, பட் இப்படியே தான் இருக்கு. அவர் நம்மளே கலாய்கிறார்ப்பா.
எனிவேஸ் அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு டைலாக் ஒன்று கொடுக்க போகிறோம். ஓகே, ரஜினி முருகன் படத்துலேருந்து. ஓகே, நம்ம சிவகார்த்திகேயனோட ஒரு டைலாக். ரெடி? ஓகே. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? யாரு உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஓ ஓ ஓ ஓ, பர்சனல்? நோ, பர்சனல் இருக்கா? கேட்டிங்க, லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பீங்களா? லவ் பண்ணுற மாதிரி பேசுவீங்களா? அப்புறம் அம்மாவுக்கு பிடிக்கல, ஆட்டுக்குடிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சீனா போட்டால் சும்மா விட்டுருவோமா? சுடர் சக்தி, தாரமங்கலம். மங்கட்டும் மங்கட்டும். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கான ஒரு டைலாக் என்ன டைலாக் அப்படின்னா, நம்ம சிவாஜி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார், ஓகே, மொட்டை கேரக்டரில் வருவார் இல்லையா, அந்த கேரக்டர் நீங்களும் அப்படியே வந்திருக்கீங்கன்றதுனால கொடுக்குறோம். அண்ட் அந்த டைலாக்கை இப்போ உங்களுக்காக சொல்கிறோம். அண்ட் அந்த டைலாக் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. ஓகே, ரெடியா? சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். நீ போட்ட திட்டப்படி சிவாஜியா செத்து, நான் போட்ட திட்டப்படி எம்ஜிஆரா வெளியே வந்துட்ட. பாஸ், என்ன சவுண்டே வரலையே பாஸ்? சிவாஜி நானு, எம்ஜிஆர் நானு. அப்ப நான் அப்ப யாரு? அண்ட் இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து ஒரு பல்கான ஒரு நம்பர் இருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து ஒரு பல்கான ஒரு டைலாக் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த டைலாக் என்ன படம் அப்படின்னா, வல்லவன் படத்துலேருந்து நம்ம சிம்பு வந்து ரீமாஸனை பார்த்து சொல்கிற அதே ஃபயரான டைலாக் தான். அண்ட் சார், உங்கள் நேம்? முகமது யாசின். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் வந்து அந்த டைலாக்கை வந்து நீங்கள் இப்போ எங்களுக்காக சொல்ல போகிறீங்க. திரும்பிட்டி திருந்திட்ட நீ எனக்கு வேணாண்டி போடா, உனக்கு ஊர்ல தேன் மொழி கனி மொழி எவ்வளவு வாக்கிய வரப்புல தெரியவா? அவளை தேடி தேடி லவ் பண்ணு, உனக்கு எல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். பார்வை, இங்க இங்க இருக்க, திரும்பிட்டி திருந்திட்டேன், இப்படி எல்லாம் வந்து உன் கால உள்ளவன் நினைச்சிட்டு கெஞ்சி செஞ்சு பாக்கிறியா? செஞ்சு பாக்கிறியா? இப்போ வந்து உங்களுக்கான ஒரு டைலாக் என்ன அப்படின்னா, எப்பவுமே எல்லாரும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்துதான் பழக்கம், நான் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி பழக்கம் கிடையாது, அது நம்ம ஏரியாவும் இல்லை. உனக்காக என்ன மாத்த ட்ரை பண்ணி அது ஏதோ தப்பாகி சொதப்பலாகி நல்லா மாறுற ஆளே கிடையாது. மாறணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். எல்லாத்தையும் பழிச்சுன்னு புரிஞ்சுக்கிறவன் நீ, இது மட்டும் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? ஐ திங்க் ஐ அம் இன் லவ் வித் யூ. இது வரைக்கும் என்ன யார் எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான்